ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரதாஸ் மெனோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான க்ரீன் சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் சிக்கன் 65 செய்கிறதுக்கு முதல்லனா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதோட 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை, எந்த அடிஷ்னல் மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்லை. இவ்வளோ தான், இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, அதனால் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், அதோட 1 கைப்பிடி கொத்தமல்லி, அதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை ஆட் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து புளிப்புக்கு 1 பாதி லெமன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை, லெமன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் ஃபைனல் டச்சாக 1-2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மசாலா ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் 1 hour மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் ஊறி இருக்கும். இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு, சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள், லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு எண்ணெயை சூடாக்கிட்டு சுட சுட எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள், சிக்கனோட கலர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஒரு லைட் க்ரீன் கலராக வந்திருக்கு. பாருங்கள், இதில் நான் எந்த ஒரு அடிஷ்னல் கலரும் ஆட் பண்ணவே இல்லை. நார்மல் நம்ம புதினா கொத்தமல்லியில் இருக்கிற கலர் தான் இது. எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் 65 இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கேன்னு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.